வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இந்த 24 பகுதிகளில் மட்டும் நாளை கடுமையான கட்டுப்பாடுகள், டாஸ்மாக் கடைகளும் அடைப்பு, அது எந்த ஏரியாவில் என்ன கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்குட்டி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 19 மாதங்களாக உலகம் முழுவதும் இந்த கொரோனா கொடிய வைரஸ் பாடாய்ப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக பலரும் தங்களின் வாழ்வாதாரத்தை விலை மதிப்பில்லாத உயிரையும் இழந்துள்ளனர். இந்தியாவில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் கொரோனா நோய் தொற்று பரவல் தொடங்கியது. இதன் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கை காரணமாக பொதுமக்களின் ஒத்துழைப்போடும் கொரோனா பரவல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் கொரோனா நோய் தொற்று பரவலின் 2வது அலை வீச தொடங்கியது. இதன் காரணமாக மீண்டும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. கடந்த 2 மாதங்களாய் நோய் பரவல் குறைந்து வரும் காரணத்தினால் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாளை ஈரோடு மாவட்டத்தில் அத்தியாவசிய கடைகளான பால், மருத்துவம், அதுக்கப்புறம் மளிகை கடைகள், காய்கறி கடைகள், உணவகங்கள் ஆகியவை தவிர பிற கடைகள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்க முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரோடு மாநகரின் ஈஸ்வரன் கோவில் வீதி, டிவிஎஸ் தெரு, காந்திஜி சாலை, பிருந்தா வீதி, அதுக்கப்புறம் வந்து பழைய சென்ட்ரல் திரையரங்கு சாலை, மணிக்கூண்டு, ஆர்கேவி சாலை, அதுக்கப்புறம் மேட்டூர் சாலை, ஸ்டோனி பாலம், வாவுசி பூங்கா, காவிரி சாலை ஆகிய பகுதிகளில் கடைகள் அடைக்கப்படும். பவானி வட்டத்தில் காவிரி சாலை, கூடுதுறை, அம்மாபேட்டை டவுன், அதுக்கடுத்து மங்களப்பட்டித்துறை ஆகிய பகுதிகளிலும், கோபி நகரில் மார்க்கெட் கடைவீதி பகுதிகளிலும், சத்தியமங்கலம் வட்டத்தில் வரதன்பாளையம், நிர்மலா திரையரங்கு சந்திப்பு, அதுக்கப்புறம் வந்து புளியம்பட்டி மாதாம்பாளையம் சந்திப்பு, புளியம்பட்டி பேருந்து நிலையம் எதிரில் தாளவாடி பேருந்து நிலையம், டிஎன் பாளையம் பேருந்து நிலையம் நிறுத்தம் அருகில், டிஜி புதூர் உள்ளிட்ட 24 பகுதிகளில் அத்தியாவசிய கடைகள் தவிர மற்ற கடைகளை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டம் முழுவதும் 12 மது கடைகளும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இந்த பகுதிகளில் அனுமதியை மீறி கடைகள் திறந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.